ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 5.2 க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒய் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை ஒய்யின்னு எடுத்துக்க போகிறோம், அதை எக்ஸால் எக்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதோட சிம்பிள் வந்து dy/dx சொல்லலாம், அல்லது y' அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு ஜென்ரலாக டக்கு டக்குன்னு எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin x²+5 இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணால், காஸ் தீட்டா. சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இங்கே டீட்டா இருக்க வேண்டிய இடத்துல x²+5 இருக்குது, இந்த எழுதிருங்க. சரிங்களா, திருப்பி இதை என்ன பண்ணோம்னா, இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா இந்த டீட்டா, திருப்பியும் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸுன்றது தான் இங்கே கிங்கு. சரிங்களா, இந்த எக்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே x² இருக்கா, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ரைட்டுங்களா, ப்ளஸ் 5 இருக்கு, 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2x cos x²+5 தான் வரப்போகுது. ரைட்டுங்களா, இந்த டேர்மை ப்ராப்பராக எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, சில குழந்தைகளுக்கு சார் இந்த 2x எப்படி சார் வந்துச்சு, x² பண்ணால் 2x எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்குமா, என்னென்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x(n)ன்னு இருந்தால் என்ன முறை கொண்டதுனோ x(n-1). டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் n x(n-1)னு அர்த்தமா, அதாவது இங்கே இப்போ 2 இருக்குங்களா, 2 முன்னாடி வந்துடுங்களா, அப்போ 2x²-1 என்ன வந்துடும், 1 வந்துடுங்களா, அப்போ 2×x 2x, அதுதான் இங்கே 2x எழுதியிருக்கேன். புரிஞ்சுங்களா, இப்போ இதே இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x⁴ இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, 4 முன்னாடி கொண்டு வந்துடணும், x⁴-1 3, மேலே ஒன்று குறைச்சிடணும், மேலே உள்ள பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும், அவ்வளோதான். சரிங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் புரியுதுங்களா, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin. அதாவது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற டைமையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும், அதை ப்ராப்பராக எப்படி எழுதணுன்றதை சொல்லித்தரேன். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்டு 5, 4, 3, 2, k எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 0 வரும். புரியுதுங்களா, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இந்த கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதே சம்ம நம்ம எப்படி எக்ஸாமில் நம்ம நீங்கள் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா, முதல் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. கிவனை கொடுத்துருக்கதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன்மா. சரிங்களா, y = sin x²+5. ரைட்டுங்களா, இதை வந்து என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா dy/dx, அதாவது ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், அதாவது எப்படி எழுதுவீங்க, dy/dx(sin x²+5). கிளியர், அதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன வந்துடும், dy/dx = சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x²+5. இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற டைமை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, அதுதான் dy/dx உள்ளுக்குள்ளே இருக்கிற டேம் x²+5. ரைட்டுங்களா, இப்போ இந்த x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன சொன்னேன், 2x சொல்லி கொடுத்தேனா, அப்போ என்ன வந்துடும், cos x²+5 × x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, இந்த கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அப்போ வெறும் 2x வந்துடும். அப்போது dy/dx = என்ன பண்ணுவீங்க, 2x முன்னாடி கொண்டு வந்துருங்க, 2x × cos x²+5, இந்த மாதிரி ப்ராப்பராக எழுதணும். இது வந்து ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. சரிங்களா, டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ப்ராப்பராக நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடியது. கிளியராக புரிஞ்சுங்களா, சரி ஒரு 10% புரியுதுங்களா. இப்போ நெக்ஸ்ட் சம் போவோம், அதில் உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 2. ஸோ இப்போ க்வெஸ்சன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, cos(sin x), அதாவது காஸ் டீட்டாமா, இந்த டீட்டா இருக்க வேண்டிய இடத்துல sin x கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா, என்ன பண்ணுறோம் பாருங்கள், மொதல் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். புரியுதுங்களா, ரெண்டு டேர்ம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, சொல்யூஷன் கிவன் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், y = cos(sin x). ரைட்டுங்களா,
இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிபை டிஎக்ஸ் ஆஃப், அதாவது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆஃப், எந்த டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், காஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். மொதல் காசை தான் பார்க்கணும், காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ், ரைட்டுங்களா. ஒரு டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு, காஸ் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டீட்டா. இப்போ டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் உள்ளுக்குள்ளே இருக்கிற டைம் என்ன, சைன் எக்ஸ். கிளியர். இப்போ என்ன வந்துடும், மைனஸ் சைன் ஆஃப் சைன் எக்ஸ். இப்போ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். கிளியர். அப்போ காஸ் எக்ஸ் முன்னாடி கொண்டு வந்துருங்க, என்ன வந்துடும், மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் சைன் எக்ஸ், அவ்வளோதான் கண்ணா. புரிஞ்சுங்களா, ரெண்டு டேர்மாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ரொம்ப 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 ஈஸியான சம், சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு 15% புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட்மா தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதில் ஏபின்றது கான்ஸ்டன்ட்மா, எக்ஸுன்றது தான் பவர், எக்ஸுக்கு தான் பவர் இருக்கு. எக்ஸு கூட கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பவர் இருக்கும், எக்ஸ் இல்லைன்னா அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பவர் இருக்காது. கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன். இப்போ அஸ் யூஷுவல் போன சம் போட்ட மாதிரியே போடுங்க, சொல்யூஷனில் என்ன எழுதுறீங்க, ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் பிளஸ் பி, கரெக்டுங்களா. இதை எழுதியாச்சு. இப்போ சைன் இருக்குமா, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி, அதாவது காஸ் டீட்டா. சைன் டீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டீட்டா, ரைட்டுங்களா. இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் உள்ளுக்குள்ளே இருக்கிற டைம் என்ன, ஏஎக்ஸ் பிளஸ் பி. கிளியரா. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற டைமே டிஃபரன்ஷியேட் பண்ணணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப கரெக்டாக கவனமாக பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படியே எழுதிக்கோங்க, காஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதில் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லி கொடுத்தேன், ஒன்னுன்னு சொல்லி கொடுத்தேன்னா, அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன், ரிமைண்டர் என்ன இருக்கும், ஏ. அப்போ இன்ட்டு ஏ, புரிஞ்சுங்களா. ஏஐ டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்ல, இந்த எக்ஸ் கூட இருந்தால் ஏக்கும் பவர் வந்துருச்சுன்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், பீன்றது தனியாக இருக்குது, இப்போ பீன்றது கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ, அப்போ அதை எழுத தேவையில்லை. இப்போ ஆன்சர் என்ன, ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. கிளியரா, ஒரு 20% புரியுதுங்களா. ஒரு 3 சம் போட்டிருக்கோம், 20% புரிஞ்சிருக்கும் நம்புறேன், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4. ஸோ நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் க்வெஸ்சன் நம்பர் 4 நம்ம பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சீக்கன் கொடுத்துருக்காங்க, டேனும் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரூட் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை வாட்டி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், சரிங்களா. உள்ளுக்குள்ளே 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 அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கடந்து போக போகிறோம். இதில் பிரச்சனை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ரூட் எக்ஸ். சார், ரூட் எக்ஸை எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, நீங்கள் எக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரூட் எக்ஸ் நீங்கள் சொல்லியே கொடுக்கலையே அப்படின்னா ஒன்றுமே இல்லைக்கண்ணா. இப்போ பாருங்கள், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ், ரூட் எக்ஸை நம்ம எப்படி இப்போ எழுதலாம், ரூட் எக்ஸை 1/2 எழுதலாமா, எக்ஸ் பவர் 1/2 எழுதலாமா. இப்போ எக்ஸ் பவர் என்ன என்ன அர்த்தம், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ 1/2 1/2 எக்ஸ் பவர் 1/2 மைனஸ் 1ங்களா, 1/2 மைனஸ் 1னா என்ன கண்ணா, எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 அர்த்தம். எக்ஸ் பவர் மைனஸ் 2னா 1/2 கீழே வந்துச்சுன்னா என்ன வந்துடும், 1/2 எக்ஸ் பவர் 1/2. இந்த மைனஸ் இன்வர்ஸ் கீழே வந்துச்சுன்னா பிளஸ் 1/2. எக்ஸ் பவர் 1/2 என்ன, 2√x. 1/2 என்ன, 2√x. அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, டிஃபரன்ஷிய எக்ஸ் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1/2√x. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. இதை மட்டும் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2√x, ரைட்டுங்களா. இப்போ ஆன்சருக்குள்ளே போயிடலாம். இப்போ சொல்யூஷன், சொல்யூஷனில் முதல் கிவன் என்ன எடுத்துக்குவீங்க, ஒய்ன்னு எடுத்துக்குவீங்க, ஒய் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ். கிளியர். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், மொதல் சீக்கண்ட், அப்புறம் டேன், அப்புறம் ரூட் எக்ஸ். அப்போ 3 டிஃபரன்ஷியேஷன் வரும், சரிங்களா. மொதல் இதை என்ன பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வித் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ரைட்டுங்களா. அப்போ எங்கே என்ன வரும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ். கிளியர். சீக்கண்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஃபார்முலா, சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் என்ன, சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ், சரிங்களா. இப்போ இந்த சீக்கண்ட் இது எக்ஸ், இது சீக்கண்ட் இது எக்ஸ், சரிங்களா. நல்லா கவனமாக பாருங்கள். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு
சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் ஆஃப் எக்ஸ் என்னம்மா டேன் ரூட் எக்ஸ், அடுத்து இன்ட்டு டேன் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ். கிளியரா? சீக்கண்ட் எக்ஸ் போட்டாச்சா? இப்போ ரெண்டாவது, இப்போ இதுக்குரிய டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு, இப்போ இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த டீட்டா, இதுக்குள்ளே என்ன இருக்கு டேன் ரூட் எக்ஸ் இருக்கா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டேன் ரூட் எக்ஸ், ரைட்டுங்களா? இப்போ இது முடிஞ்சு, இந்த டேர்ம் காலி, இப்போ மிச்சம் உள்ளது இதுதான். இதில் என்ன இருக்கு டேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சான் எக்ஸ்னா சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் டீட்டானா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு அர்த்தம்மா, சரிங்களா? ஸோ இதுக்கு மட்டும் பண்ணுங்க, மிச்சம் உள்ளது அப்படியே எழுதுங்க, டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த டைம் அப்படியே எழுதுங்க சீக்கண்ட் ஆஃப் டேன் ரூட் எக்ஸ் டேன் இன்ட்டு டேன் ஸ்கொயர் போட்டுறக்கூடாது, டேன்னா தனித்தனியாக எழுதணும், இது வந்து டீட்டா இன்ட்டு, இந்த டேன் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் போடலாமா, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் எவ்வளவு ரூட் எக்ஸ். இது முடிஞ்சு, இப்போ ரெண்டு டிஃபரன்ஷியேஷன், இது ஒன்று இது ரெண்டு. இப்போ இந்த டேனுக்குள்ளே ஒரு ரூட் எக்ஸ் இருக்கா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். கிளியராக புரிஞ்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன், இது அதுக்குள்ளே இருக்கிறது, இது அதுக்குள்ளே இருக்கிறது, இது. இப்போ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன சொல்லி கொடுத்தேன் 2 பை ரூட் எக்ஸ் சொல்லி கொடுத்தேனா, இதை எழுதுங்க பார்ப்போம், therefore dy by dx equal to secant of tan root x tan of tan root x அப்புறம் secant square root x, அடுத்து ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 2 ரூட் எக்ஸ், ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4 கண்ணா. ஸோ ஓரளவு ஒரு 20% புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், சரிங்களா? 25% புரிஞ்சிருக்கும், அடுத்தடுத்த சம்மில் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிறதா கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.